பட்டபகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 8 பவுன் மற்றும் பணம் 12,000 திருட்டு. தாராபுரத்தை அடுத்த கரையூர் பகுதியில் சுமார் 4.5 லட்சம் கொள்ளையால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கரூர் சாலை கரையூர் அருகில் உள்ள காளியம்மன் கோவில் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி நல்லசாமி, வயது 42, தனது வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள வங்கிக்கு செல்ல சென்று விட்டார். இந்த சூழலை நோட்டமிட்ட திருடன் நல்லசாமியின் மெயின் கேட்டை உடைக்காமல் வீட்டின் சுவர் ஏறி தாண்டி உள்ளே சென்று வீட்டின் நிலைக்கதவை உடைத்து நல்லசாமி வீட்டில் இருந்த ஒரு பீரோவில் 7.5 பவுன் நகை மற்றும் பீரோவில் இருந்த 1/2 மோதிரம் மற்றும் ரொக்கம் 12,000 திருடி தப்பி சென்று விட்டார். இதன் மதிப்பு 4.5 லட்சம். இது குறித்து முலனூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் பொறுப்பு வேல்முருகன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் லோகநாதன் கோபால் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்த பின்னர் திருப்பூரிலிருந்து மோப்ப நாய் டேவில் வரவழைக்கப்பட்டு அது வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்று நின்றது. பின்னர் திருப்பூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரும் கைரேகை நிபுணருமான சுப்பிரமணிய அவர்கள் வீட்டின் பீரோ உடைக்கப்பட்ட நிலைக்கதவு மற்றும் நகை வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸ் ஆகியவற்றில் கைரேகைகளை பரிசோதனை செய்து டிஃபன் பாக்ஸ் மற்றும் வீட்டின் நிலைக்கதவு பீரோக்களின் உடைக்கப்பட்ட பகுதியில் பவுடர்களை தூவி வீட்டில் உள்ளவர்கள் கைரேகை எடுத்து பின்னர் புதிதாக வந்தவர் கைரேகை குறித்து கைரேகைகளை பதிவு செய்தார். நேற்று மதியம் முதலே நல்லசாமி வீட்டின் முன்புறம் ஊர் பொதுமக்கள் கூடி விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதியில் அடிக்கடி கால்நடை மற்றும் வாகன திருட்டு ஆடுகளை பட்டியில் உள்ள அடிக்கடி திருட்டு போய் வருகிறது. இப்பகுதியில் தொடர் திருட்டால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து திருட்டு நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.